வெறும் 14,000 தான். ரொம்ப மார்க்கெட்டில் ரொம்ப லோவஸ்ட் மார்ஜினில் நம்ம சப்ளை பண்ணுறோம். தமிழ்நாட்டில் என்ன இடமா இருந்தாலும் நம்ம சப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஆமாம், அதில் டோர் சப்ளை இருக்குது, ஃப்ரீ டோர் சப்ளை தான். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டெலிவரி தான், ஃப்ரீ டெலிவரி தான். இப்போ மேக்ஸிமம் ஒரு 15-16 hours ரன் ஆகும், உங்களுக்கு கண்டினியூ ரன் ஆகும். சர்வீஸை பற்றி நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. எனி டைம் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் அந்த சர்வீஸ் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். நீங்கள் 3 years நம்ம வாரண்டி கொடுக்குறோம், 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறோம், 1 வருஷம் சர்வீஸ் வாரண்டி இருக்கும். வணக்கம் மக்கள், வெல்கம் டு மார்க்கெட் ராஜா. நீங்கள் எங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு போர்ட்டபிள் ஜென்சன் ஷாப் கொஞ்சம் இருக்கிறோம் நம்ம. ஸோ இங்கே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பிராண்ட்ஸுமே எல்லாமே போர்ட்டபிளாக இருக்குது. 1 kVலேருந்து அப் டு 50 kV வரைக்குமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள்கிட்ட என்னென்ன பிராண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ரைஸ் இருக்குது, என்னென்ன மாடல்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அதுக்கு முடியாது சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் டு மார்க்கெட் ராஜா அண்ட் கிளிக் த பெல் ஐகன். ஓகே, பட் பேச போகலாம். ஃபஸ்ட் வெல்கம் டு அவர் சேனல்னா எப்படி இருக்கேன்? சூப்பராக சூப்பராகண்ணா. நீங்கள் எப்படி? சூப்பர் சூப்பராக இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்கேன். நேம்? கடை நேம்? என் நேம் பிரகாஷ். நம்ம கடை வந்து கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே RS புரத்தில் இருக்குது நம்ம கடை. கடை பேர் வந்து SPS நியூ ஸ்மார்ட் பவர் சர்வீஸ் பண்ணிட்டுருக்கோம். ஒரு 5 இயர்ஸாக மார்க்கெட்டில் நல்லபடியாக பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஃப்ரான்ச்சைஸியில் அதிகமாக இருக்குது, கோயம்புத்தூர் ஹெட் ஆஃபீஸில் இருக்குது, ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்து ஊட்டி இருக்குது, மதுரை இருக்குது, தேனி இருக்குது, சென்னை இருக்குது, எல்லா ஃப்ரான்ச்சைஸ் எல்லா பக்கமும் இருக்குது. ப்ளஸ் எல்லா இடத்துலையும் ஃபோட்டபிள் ஜென்செட் பண்ணிகிட்ருக்கோம், யூபிஎஸ் பேட்டரி பண்ணிகிட்ருக்கோம், நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கவுண்டிங் மிஷின் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். மெயின் ப்ராண்டாக வந்து ஜென்செட் பண்ணிகிட்ருக்கோம். ஜென்செட்டில் வந்து என்ன குறிப்பிட்ட மாடல்ஸ்னால் இப்போ ஓண்டா பண்ணிகிட்ருக்கோம், ஆல்ஃபா பண்ணிகிட்ருக்கோம், ஐடியல் பண்ணிகிட்ருக்கோம், நிறைய ஒரு 5-6 பிராண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். டாப் அண்ட் மாடல் பார்த்திங்கன்னா ஓண்டா பிராண்ட் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து ஆல்ஃபா, ரெண்டாவது ஐடியல். அதாவது ஒரு வெரைட்டிஸ் மாடல்ஸ் நிறைய இருக்குது. அதில் 1 kVலேருந்து அப் டு 15 kV மட்டும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது சில மாடல்ஸ் சில ஆஃபர்ஸ் நம்ம பார்க்கலாம், வாங்க. ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் இப்போ 30,000 வால்ஸுங்களா? இல்லை, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல்ஸ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸலண்ட்டுன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட் மாடல். உங்களுக்கு 3 kV மாடலில் அவுட் புட் 2.8 kV. ஒரு வீட்டுக்கு ஒரு மோட்டர் ஆப்ரேட் பண்ணணும், ஒரு 1.5 HP மோட்டர் ஆப்ரேட் பண்ணணுன்னா ஆல்மோஸ்ட் இந்த மாடல் எக்ஸலண்ட் கம்பெனி பேர் எக்ஸலண்ட்டு. இதோட காஸ்ட் ரொம்ப கம்மி, இந்த 35,000 தான் வருது இது இதோட காஸ்ட். ஆமாம், இதில் 1 kV இருக்குது. இது 1 kVயோட காஸ்ட் பார்த்திங்கன்னா, அதாவது மாடல்ஸ் நான் முதல்ல சொல்லிடுறேன். 1 kV, 2 kV, 3 kV, 4 kV, 5 kV, 6 kV, 8 kV, 10 kV, மொத்தம் 8 மாடல்ஸ் இருக்குது. அந்த 8 மாடல்ஸ் ரேட் ரொம்ப கன்வெர்ட்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் இது 1 kVயோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 14,000 வருது. 14,000 வெறும் 14,000 தான். ரொம்ப மார்க்கெட்டில் ரொம்ப லோவஸ்ட் மார்ஜினில் நம்ம சப்ளை பண்ணுறோம். சார், நீங்கள் வந்து கோயம்புத்தூர் மட்டும்தான் இதை சப்ளை பண்ணுவீங்களா? இல்லை, கிடையாது. சென்னைக்கு கொடுப்போம், ப்ளஸ் திண்டுக்கல் கொடுப்போம். எனி தமிழ்நாட்டில் என்ன இடமா இருந்தாலும் நம்ம சப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். ஆமாம், அதில் டோர் சப்ளை இருக்குது, ஃப்ரீ டோர் சப்ளை தான். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டெலிவரி தான், ஃப்ரீ டெலிவரி தான், தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப எக்ஸ்ட்ரா நல்ல மூமெண்ட் இருக்குது. இது இப்போ எடுத்தவங்களாம் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆர்டர் தான் கொடுத்துட்டுருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு லோவஸ்ட் மார்ஜினில் கொடுக்குறோம் நம்ம கடையை பொறுத்தளவு. வாட்ஸ்அப் மூலமா பரவி நிறைய நிறைய ஏகப்பட்ட கஸ்டமர் கொடுத்துருக்கோம். அவங்க பயனடைஞ்சு இன்னொரு பேர்த்தில் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, சார் உங்கள் செட்டு ரொம்ப நல்லா இருக்குது, இன்னொரு செட்டு ஆர்டர் கொடுங்க, இன்னொருத்தருக்கு வேணும், அப்படி தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தவிர இதில் ரொம்ப ஆப்ஷன் நிறைய இருக்குது. இதில் என்னென்ன இருக்குது பியூட்டி, நான் முதல்ல இந்த மாடல் சொல்லிடுறேன். முதல்ல மாடல்ஸ் நிறைய சொல்லிட்டேன், இப்போ இந்த 3 kV மாடல்ஸ் மட்டும் இந்த ஆப்ஷனை நம்ம பார்த்துடலாம். முதல்ல இதில் 2 அவுட்புட் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒயரிங் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வீட்டுக்கு தேவையான ஒரு அவுட்புட்டு வந்து நார்மலாக நம்ம கொடுத்துருவோம். எமர்ஜென்சிக்கு தேவைன்னா இன்னொரு அவுட்புட் எடுத்துக்கலாம். 2 அவுட்புட்ஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து ஒரு 3 kVக்கு மேலே போச்சுன்னா பிரேக்கர் ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப் ஆயிரும். இப்போ அதிகமாக லோடு கொடுக்குறோம், ஒரு 5 kV அந்த மாதிரி லோடு கொடுக்குறோம், ஆட்டோமேட்டிக்காக ஆல்டர்னேட்டருக்கு எது ஆகாது, ஆட்டோமேட்டிக்காக பிரேக்கர் ட்ரிப் ஆயிரும். இந்த ஓல்டு மீட்டர் ரன் ஆகும். சிங்கிள் ஃபேஸ் தான் மாடல் இது. 230 வோல்ட்னா 230 வோல்ட் அக்யூரேட்டாக இருக்கும். ப்ளஸ் இந்த பவர் இன்ஜின் ஆயில் அவுட்டு, இன்ஜின் ஆயில் பழசான ஏதாவது சப்போஸ் மாதிரி தான் அந்த ஆப்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆயில் ஆல் அவுட்டு தெரியிருக்காங்க. ஆமாம், எஸ் சார், தெரியிருக்காங்க. இது ஃபியூல் தான், பெட்ரோல். 1 hour உங்களுக்கு 750 mL தான் ஃபியூல் செலவாகும். உங்களுக்கு 1 hour டேங்க் வந்து 15 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி. ஆல்மோஸ்ட் ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 hour 750 15 லிட்டர் போடும்போது ஒரு மேக்ஸிமம் ஒரு 15-16 hours ரன் ஆகும். உங்களுக்கு கன்னியூ ரன் ஆகும், கன்னியூ ரன் ஆகும். அது ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் சொல்லுவாங்க உங்களுக்கு பொறுத்தளவு. ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு தெரிஞ்சவங்களுக்குலாம் நிறைய ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கழுக்கு 1.5 கழு தான் இருக்கும் இந்த சைஸ். போர்ட்டபிள், ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கடை கார்லேயே. அதுதான் நானும் சொன்னேன், கரெக்டாக சொன்னீங்க. இதை வந்து என்ன சொல்கிறது, ஒரு காரில் கொண்டு போனீங்க, ஒரு வியாபாரத்துக்கு வேணும், உங்களுக்கு ஒரு ஹோட்டலுக்கு எடுத்துகிட்டு போகணும், ஷிப்பிங்கு தள்ளுபண்டிக்கு, அந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. நீங்கள் எனி டைம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் எப்போ வேணால் என்னோடய கீழே நம்பர் போகுது, அதுக்கு நீங்கள் கூப்பிடுங்க. எனி டீட்டெயில்ஸ், அது இதுக்கு மேலே என்ன டீட்டெயில்ஸ் சொல்லுமோ அதுக்கு நீங்கள் கிளியராக அது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் சேவ் பண்ணி சார், இந்த பேட்டரிக்கு சர்வீஸ் அந்த மாதிரி பண்ணுறோம்னா நம்ம சர்வீஸ். ஆமாம், டெஃபினெட்லி எவ்ரி 100 hours கொட்டுருப்போம் நம்ம சர்வீஸ் கொடுக்குறோம். அந்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் கால் பண்ணி, அதுக்கு ஒரு தனி டீம் இருக்குது. அதாவது கோயம்புத்தூருக்கு மட்டும் இல்லாமல் எல்லா ஏரியாவுக்கும் தனித்தனி டீம் வச்சுருக்கோம். நீங்கள் அப்படி இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். உடனே அதுக்கு சர்வீஸ் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் ஒரு 2 சர்வீஸ் இருந்தது, டெக்னீஷியன் அனுப்பிச்சிருக்கோம். அந்த மாதிரி எனி லோக்கல் இருந்தால் ஆல்மோஸ்ட் சர்வீஸ் டிக்கெட்
டெக்னீஷியனை அனுப்பிச்சு நம்ம அந்த சர்வீஸை ப்ராப்ளம் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி சென்னையில் வேணும், சென்னையில் டீலர் வச்சுருப்போம், அந்த டீலர் வச்சு நம்ம பார்த்துருவோம். அது முதல்ல சொன்ன மாதிரி தான், சர்வீஸை பற்றி நீங்கள் ஒரிப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. எனி டைம் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் அந்த சர்வீஸ் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். நீங்கள் வாரண்டி கேரண்டி நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம், 3 இயர்ஸ் நம்ம வாரண்டி கொடுக்குறோம், 2 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறோம், 1 வருஷம் சர்வீஸ் வாரண்டி இருக்கும். அந்த 2 வருஷத்தில் நீங்கள் என்னென்ன மாற்றி கொடுப்பீங்கன்னு நீங்கள் கேட்பீங்க. இந்த 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆல்டர்னேட் ஏதாவது ஆகிப்போச்சு, உங்களுக்கு அவுட் புட் ப்ராப்ளம், அப்படியே அந்த ஆல்டர்னேட் மாற்றி கொடுத்துருவோம், ஏதோ பின்னு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். எனி டைம் எனி ப்ராப்ளம் இந்த 2 இயர்ஸில் என்ன ஆச்சுன்னா அந்த ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். அதெல்லாம் நிறையா கிளைண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் கொடுத்துருக்கோம், சென்னையில் சுப்ரீம் பேட் நிறைய சப்ளை பண்ணியிருக்கோம், ஏகப்பட்ட கிளைண்ட்ஸ்க்கு சப்ளை பண்ணி ரிப்பீட் ஆர்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம சொல்லிகிட்டே இருக்க விஷயம் என்னென்னா எடுத்து யூஸ் பண்ணி பார்த்து அவங்க ரிப்பீட் ஆர்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த 5 இயர்ஸில் முடிச்சு போய் மடி ஆர்டர்ஸ் எஸ் அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் ரேட் ரொம்ப முக்கியம். ரேட்டை பொறுத்தளவு ரொம்ப ரொம்ப கன்வெர்ட்டாக கொடுக்குறோம் நம்ம, ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஷாப் வந்து ரொம்ப லோஸ்ட் மார்ஜினில் சப்ளை பண்ணுறோம். அவங்கள்ட்ட ஒரு வாங்கணும்னா பேசிக் ரேட் என்ன சார் உங்கள்கிட்ட இருக்குது? 14,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 14,000 ரூபாயிலேருந்து இப்போ 10 KVA பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு 70,000 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். 70,000 ரூபாய்க்கு 7 0 அதோட காஸ்ட் பார்த்து பார்த்தீங்கன்னா வெளியில் உங்களுக்கு 1,20,000 அந்த மாதிரி இருக்கும். நம்ம வெறும் 70,000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதனால ஆல்மோஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எனி டைம் எப்போ வேணால் கூப்பிடுங்க. டெஃபினெட்லி நான் உங்களுக்கு என்ன பெஸ்ட் பண்ணுமோ பெஸ்ட் கொடுத்துட்றேன், சர்வீஸும் பெஸ்ட்டாக கொடுத்துட்றேன். ஓகே, அது 5 KVA மாடல். இது எதுக்காக ஆல்மோஸ்ட் இது 5 KVA ஆல்மோஸ்ட் இதே தான். உங்களுக்கு 2 அவுட்புட், சைஸ் அதே தான் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா 2 கொண்டைங்கள் அவுட்புட் வந்து ஒரு 5 KVA கிடைக்கும். இதில் ஒரு 4 HP மோட்டர் ஆப்ரேட் பண்ணிக்கல. அதில் இப்போ ஆல்மோஸ்ட் பெரிய இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பில்டிங் ஆகட்டும், ப்ளஸ் ஒரு பெரிய ஷோரூம் இருக்குது அப்படின்னா ஒரு லைட்டிங் ஒரு 100-150 லைட்டிங் ஷோரூமுக்கு ஆப்ரேட் பண்ணுற மொபைல் ஷோரூமுக்கு அதுக்கெல்லாம் நீங்கள் ஆப்ரேட் பண்ண கரெக்ட். இப்போ துணி ஷோரூம் இருக்குது, ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவுக்கு தாராளமாக இது ஆப்ரேட் பண்ணிக்கலாம். பெரிய ஜென்ரேட்டர் வைக்க வேண்டியது, 1 ஹவருக்கும் ஒரு 2 லிட்டர்ஸ் பெட்ரோல் தான் செலவாங்க. அதே சேம் 15 லிட்டர் தான். அதே மாதிரி எல்லா மாடல்ஸ் பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், இது 1 KVA இருக்குது ஓண்டால. ஒரு வீட்டுக்கு ஆகட்டும், ஒரு வீட்டுக்கு தேவைப்படுதுன்னா நார்மலாக ஒரு 10 லைட்டாக 5 ஃபேன் ஆகுதுன்னா வீட்டுக்கு ஒரு 1 KVA இருந்தால் போதும். அவ்வளோ போதும் ஒரு நார்மல் வீட்டுக்கு சொல்கிறேன். ஒரு 1,500 ஸ்கொயர் ஃபீட் உள்ள நார்மல் வீட்டுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஒரு ஒரு சென்ட்டில் ஒரு வீடு இருக்குது அப்படின்னா கரெக்டாக இருக்கும், கரெக்டாக இருக்கும், தாராளமாக கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஓண்டா பார்த்தீங்கன்னா 32,000 வருது. 32? ஆமாம். இது வந்து ஆல்ஃபா மாடல், 35,000 இது வருது. ஓகே, 35 வருது. இது அதே பார்த்தீங்கன்னா ஐடியல் பண்ணுறோம், அது ஒரு 42,000 வருது உங்களுக்கு. இதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது, வெரைட்டிஸ் இருக்குது. அதனால மாடலுக்கு மாதிரி ரேட் மாறிட்டே இருக்கும். அதோட பெஸ்ட் ரேட்டை கொடுத்துறேன் நான். ஓகே, மாடல் தகுந்த மாதிரி இருந்தால மார்க்கெட்டோட நான் என்ன லோஸ்ட் பண்ண முடியும் லோஸ்ட் ப்ரைஸ் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா மார்க்கெட்ல கொட்டேஷன் வாங்கி பாருங்க, என்ன ரேட்டும் பாருங்க, இங்கே வாங்கி பாருங்க, உங்களுக்கு பெஸ்ட்டா தோடு அங்க வாங்கிக்கோ சொல்றாரு. அவர் அப்படியே சொல்றீங்க, கேட்டு பார்த்துட்டு வாங்கிக்கலாம், அந்த அளவுக்கு ரேட் ரொம்ப லோஸ்ட் கொடுக்குறோம். ஆமா, விசாரிச்சு பார்த்து வாங்குங்க, சேலஞ்ச் பண்ணி சொல்றாரு, பேசி சொல்றாரு அவர். ஆமா, அதனால தாராளமா நீங்க கூப்பிடுங்க, கீழ இருக்க நம்பர் கூப்பிடுங்க, எனி டீடைல்ஸ் எப்ப வேணா சொல்றதுக்கு ரெடியா இருக்க. நீங்களே வந்து சொல்லுவீங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்கு சார், நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க, அந்த அளவுக்கு பெட்டர் சர்வீஸ் நான் கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஒரு பேசிக்கா ஒரு வீடு இருக்குன்னா ஒரு 2 மாடி கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் ஆல்மோஸ்ட் நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா டபுள் ஃப்ளோர்ல ஒரு 3 KVA போலாம். ஒரு ஏசி இல்ல அப்படின்னா இப்போ லைட்டிங் அதாவது கரண்ட் இருக்கிற மாதிரி நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கணும் அப்படியே வீட்டுக்கு அப்படின்னா ஒரு பேசிக் ஏசி இல்லாமல் நீங்கள் அப்புறம் ஒரு 3 KVA போட்டிங்கன்னா 35,000 வேலை முடிஞ்சது. டிவி யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜ், மிக்சி, கிரைண்டர், ஏசி எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாமே ஆப்ரேட் பண்ணிக்கலாம் ஒரு 35,000. எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அங்கே இருக்க எலக்ட்ரீஷியன் வந்து உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்து எல்லாமே ஆப்ரேட் பண்ணி கையில் கொடுத்துருவாங்க. சர்வீஸ் சென்டர் நம்பரும் உங்களுக்கு கொடுத்துரு கையில் கொடுத்துருவாங்க, நாங்கள் கோட் பண்ணிக்குவோம். கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டில் இருந்தாலும் கிரெடிட் கார்டு ஆல் எனி கிரெடிட் கார்டு எதாக இருந்தாலும் அந்த கிரெடிட் கார்டுலையும் நம்ம ஆப்செட் பண்ணிக்கலாம், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓகே, எனி டைம் எப்போ வேணால் கூப்பிடுங்க, சர்வீஸ் பெட்டராக கொடுக்குறோம். எங்கள் கடையை பொறுத்தளவு ஆல்மோஸ்ட் நீங்கள் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேஷன் என்னோட சாட்டிஸ்ஃபேஷன், கஸ்டமருக்கு எவ்வளோ பெட்டர் சர்வீஸ் கொடுக்குமோ, எவ்வளோ சாட்டிஸ்ஃபேஷன் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணி கொடுக்க முடியும். இந்த SPS நியூஸ் பண்ண போக முடியுமோ நீங்கள் ஒரு 2 பேர்த்து ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட், தேங்க்யூ. ஸோ அந்த கடை பார்த்தீங்க அப்படின்னா ஜென் ஷர்ட்ஸ் ஃபுல்லாக இருக்கும். இவங்கள்ட்ட ஜென் ஷர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் சொன்ன மாதிரி கேஷ் கவுண்டிங் பில்ஸ் இருக்குது, கேஷ் கவுண்டிங் மிஷின்ஸ் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா இந்த குடோன் இது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ் நிறையா இருக்குது உங்கள்கிட்ட. யூபிஎஸ் இவங்க எல்லா பிராண்ட் யூபிஎஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபுல்லாகவே அவங்களுக்கு இந்த குடோன் ஃபுல்லாகவே உங்களுக்கு யூபிஎஸ் இதுதான். ஸோ சாதாரண ஒரு மாதிரி ஒரு சின்ன லிமினஸ் சின்னதுலேருந்து மைக்ரோடெக்காக இருக்கட்டும், ஸோ உங்களுக்கு எல்லா பிராண்ட்லேயுமே எல்லா ப்ரைஸ்லேயுமே இருக்குது. உங்களுக்கு ஒரு
பேசிக் அமௌண்ட்டில் உங்களுக்கு ஒரு யூபிஎஸ் வாங்கணும் அப்படின்னாலும் இருக்குது, உங்கள் ஹை ரேஞ்ச் லெவலில் வாங்கணுமானும் இருக்குது, உங்கள்கிட்ட சர்வீஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. உள்ள காட்டுறோம் நான் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜென்ட் ஷர்ட்டோ இல்லை ஏதாச்சும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூம் உள்ள இதுக்குள்ளே ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க. உங்களுக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வேணாம். இவங்கள்ட்ட என்னென்னா உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி, வீட்டுக்கு உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி அவைலபிளாக இருக்குது, இஎம்ஐ அவைலபிளாக இருக்குது, அப்புறம் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஆல் ஓவர் இந்தியா அவங்க இது பண்ணிகிட்டு இருக்காங்க, டெலிவரி பண்ணிட்டுருக்காங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எப்போ உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்பர் கொடுக்குறேன், ஷாப் நம்பர் கொடுக்குறேன், அதுக்கு ஆன்லைன் பண்ணி பேசி பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு அவங்க டீம் தனியாக வச்சுருக்காங்க, எல்லாத்துக்குமே அவங்க செப்பரேட் செப்பரேட் டீம் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு அவங்க எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்களோட கோயம்புத்தூர் மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு 5-6 ஃப்ரான்ச்சைஸ் இருக்குது, மதுரை ஊட்டி சென்னை இது மாதிரி எல்லா ஃப்ரான்ச்சைஸும் இருக்குது. முடிஞ்சால் அவங்களுக்கு நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு முடிஞ்சால் அந்த நம்பர் வாங்கி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதான். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் டு மார்க்கெட் வச்சு அங்கே கிட்ட பெல் ஐக்கான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் அடுத்த வீடியோ பார்ப்போம். வரைக்கும் சேஃபாக இருங்க, ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்க வாழ்க்கையை.